हेलो माय डियर व्यूवर्स वेलकम बैक இன்னைக்கு வீடியோல நம்ம சிக்கன் குழம்பு பண்ண போறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம் ஆயில் உப்பு गरम मसाला கொத்தமல்லி garlic onion tomato மசாலா ஐட்டम्स அண்ட் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி ஜிஞ்சர் ஜீரகம் மல்லி தூள் कुकिंग स्टार्ट பண்றதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை வேக வச்சிரலாம் முதல்ல தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிட்டு மீன்வேல் இன்னொரு பக்கம் நம்ம சிக்கனை வாஷ் பண்ணிடுவோம் சிக்கனை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாஷ் பண்ண சிக்கனை அந்த கொதிச்ச பாதி கொதிச்ச தண்ணியில போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சிக்கன் வந்து வெந்துரும் அப்போ கறியில போடும்போது ஈஸியா வந்து கறி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ கொதிச்சிட்டு சிக்கன் இப்போ அதை நம்ம இறக்கி வச்சிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் पात्रों हीट आने दुक अप्रो कुंजम आयल ऊती अद हीट पनीटे ऑनियन पोट्टे कुंजो उप्पु पोट्टे नल्ला पोन्नी रागर अलवक वादकी कनो अप्रो इदला वोर कुट्टी मिस्टेक पनीटो निंगे कंडु पुड़िचर पींगे नने किरे गरम मसाल्स पोड़ मरंदटो आदे समाली किर दुक आगे गरम मसाल एलां पोट्टु नल्ला अडिच्चे अद वंदु पोड़ी आकी वच्चतो அதுக்கப்புறம் ஜீரகத்தை அடிச்சிருப்போம் என்னன்னு யோசிக்காதீங்க ஜீரகப்பொடி எங்கள்கிட்ட இல்லை ஜீரகப்பொடி இல்லைன்னா ஜீரகத்தை அடிச்சிங்கன்னா ஜீரகப்பொடி ரெடி ஆகிடும் ஸோ அதனால் ஜீரகத்தை அடித்து வச்சுருக்கோம் அப்புறம் நல்ல மிளகையும் நீங்கள் வந்து அடிக்கணும் நல்ல மிளகு நான் எதுக்கு அடிக்கிறேன்னா நல்ல மிளகு பொடி பெப்பர் பொடி இல்லை ஸோ நாங்கள் அடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டுக்குமே வெளியே உள்ள அந்த தோலை வந்து நல்லா க்ளீனாக நீட் பண்ணிவிட்டு அதை அடித்து எடுத்துருங்க இல்லை மிக்சிலையும் போடலாம் நாங்கள் மினி குக்கிங்னால் தட்டுக்கல் வச்சு தட்டி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க கரம் மசால்ஸை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் அப்புறம் நல்ல மிளகு தூள் பெப்பர் தூள் இருக்குல்ல அது அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் மல்லிப்பொடி சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்ல சாப்ஸ் மாதிரி ஆற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை கொதிக்க விட்டுறலாம் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சிக்கன் இருக்குல்ல அந்த சிக்கனை அந்த கொதிச்ச அந்த கிரேவிக்குள்ளே போட்டு கூட கொஞ்சம் கூட கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் ஸோ இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயாச்சு ஸோ இதை இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்